என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன கிளம்பியாச்சு, எல்லாம் ஈரோடு கிளம்புறேன். எண்ணெய் இல்ல, எண்ணெய் வாங்கலான்ட்டு இப்ப எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஏன் நம்ம ஊர்ல எல்லாம் எண்ணெய் இல்லையா? எண்ணெய் நம்ம ஊர்ல நமக்கு அது என்ன எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஈரோடு போய் எண்ணெய்களை எண்ணெய் வாங்கினாதான் மனசு திருப்தியா இருக்கு. கிலோல வர எண்ணெய் நிறைய நமக்கு கிடைக்குது, அதனால நான் ஈரோட்ல போய் கிலோல தான் வாங்கிட்டு வரதா இருக்கு. ஓகே, இது இந்த பாட்டில இருந்து எதுக்கு ஊத்துறேன்? ஓ, இது நிறைய வாங்குறதுக்கு ஒரு இது பண்ணிட்டீங்களா? இது விளக்கு ஊத்துற என்னதா இப்ப இவ்வளவு இருக்குது, 6 லிட்டர் இருக்குது. போய் 100 கிலோ வாங்கி வச்சா இந்த மாசத்துக்கே வேணும்ல, அதுக்கோசரம் போய் வாங்கிட்டு டப்பா கால் பண்ணேன். ஓகே, இந்த கல்லெண்ணெய் ஆயில் எல்லா எண்ணெயுமே வாங்கணும். எண்ணெயெல்லாம் தீர்ந்து கடலை தான் இருக்கு. 1 ரூபாய்க்கு கல்லெண்ணெய் வாங்கினேன், அநியாயத்துக்கு 130 ரூபா 1 ரூபாய்க்கு எண்ணெய். அது எனக்கு மனசே நோவல. சரி, ஓகே. இப்ப ஈரோட்ல போயிட்டு என்னென்ன விலை, எவ்வளவு ரேட்டு, அப்புறம் எங்க ஊர்ல கேன் நிறைய எண்ணெய் வாங்கி வச்சு நான் பழகிட்டேன். 1 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கினா எனக்கு எதுக்காகும்? சரி, ஓகே, கடைக்கு போயிட்டு கடையில என்னென்ன விலை அதெல்லாம் அப்படியே காமிச்சிடலாம். ஓகே, ஈரோடு போயிட்டு பார்க்கலாம். இதுதான் வந்து ஈரோடு மார்க்கெட்டு. நாங்கள் எப்பயும் இந்த இடத்துல தான் வாங்குவோம். கரெக்டாக கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எண்ணெய் கடை. இங்கே சீப்பாகவும் கிடைக்கும், குவாலிட்டியாகவும் கிடைக்கும். 1120 ரூபா என்ன பில்லா? எண்ணெயில வாங்கிட்டியாமா? எல்லாம் எண்ணெய் வாங்கியாச்சு. 1125 ரூபாய்க்கு எண்ணெய் கடல மட்டும். அடுத்து போய் பூண்டு போய் வாங்கிட்டு, பூண்டு பக்கத்துல பூண்டு 1 கிலோ கேட்டு. A few moments later. அரே, 4 மணிக்கு நான் ஈரோடு போறாலும் கிளம்பணும். பயங்கர கூட்டம்ல ஈரோட்ல. வரதுக்கு 2 மணி பாராச்சு, 2 மணி நேரம் மார்க்கெட்லயே. என்ன என்ன கம்மியா, 1000 ரூபாய் கணக்கு போட்டு போனா 1125 ரூபாய் நம்ம பட்ஜெட் இதுலயே உதச்சிருச்சு. எனக்கு 1500 ரூபாய் கொண்டு போய் ஒண்ணுமே நிறைய வாங்க முடியல. போனதுக்கு 1/2 கிலோ மிளகா வாங்கினேன். இப்ப இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அது எண்ணெய் விலையை நம்ம பார்ப்போம். இப்ப எல்லாம் இங்க எங்க ஊர்ல விற்கிற விலைக்கு ஈரோடு விலைக்கு நம்ம பாக்கலான்ட்டேன். இப்ப அதான் பில்லு எடுத்தேன். பில்லு பத்திரமா கொண்டுட்டேன். 1/2 கிலோ நெல்லெண்ணெய் 65 ரூபாய், நம்ம சாப்பாடு நெல்லெண்ணெய் 65 ரூபாய். இது ஏன்னா வாசமா நல்லா இருக்கும், நம்ம வச்சுக்கலாம். இது வந்து கல்லெண்ணெய் 5 கிலோ வாங்கினேன். இங்கெல்லாம் வளம்னா 5 கிலோ வந்து கேரளில் தான் நிறைய ஊற்றுருவாங்க. அங்கே பாருங்க, மீதி இவ்வளோ எண்ணெய் வந்துருக்கு நமக்கு 5 கிலோ வந்து. எப்பயுமே அதுதான் எக்ஸ்ட்ரா ஒன்று டப்பா எடுத்துகிட்டு போவேன். இது 5 கிலோ இந்த அப்படியே ரெண்டு சேர்ந்து 5 கிலோ எண்ணெய். 1 கிலோ வந்து 140 ரூபா 1 கிலோ எண்ணெய். 5 கிலோ ஆமாம், இங்கே அவ்வளோதான், இவ்வளோதான் ஊற்றுருவாங்க 5 கிலோ. இதுதான் எண்ணெய். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு அதுக்கு தான் அங்கே பாருங்க, இப்போ இவ்வளோ எண்ணெய் நமக்கு இங்கே அடிபடும்ல இங்கே வாங்கினா. அதுக்கு தான் அங்கே ஈரோடு பாருங்க எவ்வளோ விலை மொத்தமா. மொத்தமாக 700 ரூபா இந்த எண்ணெய் மட்டும், 700 ரூபா. அப்புறம் 35 ரூபா எண்ணெய் போட்டுருக்குது. கடல மாவு, கடல மாவு 35 ரூபா, 1/2 கிலோவே 35 ரூபா தான். இது விளக்கு ஊத்துற நெல்லெண்ணெய். இது தீபம் ஏத்துறது அது வந்து 140 ரூபா. கடல மாவு 1 கிலோ 35 ரூபா தான். 1 கிலோ கடல மாவு வச்சுட்டு இப்போ வந்து விளக்கு ஊத்துற நெல்லெண்ணெய் வந்து 140 ரூபா. இது 1 கிலோ 1 கிலோ 140 ரூபான்னு வாங்கிட்டு. இது வந்து பாமாயில் ஏதோ பலகாரத்துக்கு போடுறதுக்கு, சில்லி போடுறதுக்கு, காலிஃப்ளவர்லாம் சில்லி சகாயமாக இருக்குது. அதுக்கொசரம் பாமாயில் 1.5 கிலோ வேணுந்தேன். 1.5 கிலோ வந்து 1 கிலோ வந்து 125 ரூபா, 1.5 கிலோ 185 ரூபா. அவ்வளோதானா? அவ்வளோதான் எண்ணெய் விலை. மொத்தம் 1125 ரூபா பில்லு விலை. ஓகே, இந்த அளவு ஊரில் எண்ணெய் நிறக்க, நம்ம ஊரில் எண்ணெய் எந்த நேரமும் இருக்கும். அதுதான் இப்படி போய் வாங்கி வந்துடுவோம் நான்.
ஓகே, அடுத்து என்னது? அடுத்தது சமைக்கிற வேலை தான் போகணும். இன்னும் உனக்கு சாப்பிட்றதுக்கு கிளம்பி சுட்டு வாழ்ந்துட்டு உனக்கு ஒரு தீனியே. ஓகே, அடுத்தது கொஞ்சம் டீ வச்சு குடிப்போம். Two hours later. மார்க்கெட் போயிட்டு இருந்துட்டு டீ வச்சு குடிச்சுட்டு அப்படியே ரெஸ்ட்னா ஒரு ரெண்டு நேரங்க பார்த்து முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேலே சோறாக்கிறது அப்படியே இருக்குது. சரி, லெமன் சோறாக்கி வருஷ கணக்காயிருச்சு. ஸ்கூலில் செஞ்சுட்டு தான் இருந்தேன், விட்டுட்டேன். அதுப்போ வீட்டுக்கு வந்து லெமன் சோறு இப்போ கலக்க போகிறேன். சோறு கத்தராக்கிற சோறு இருந்தே சரி ரெண்டு நேரத்துக்கு ஆகும். லெமன் சோறு கலரி 20 கலரிட்டு 10th கோதுமை ரொட்டி ஒண்ணு இல்ல. மஞ்சளும் கலரும் கலந்தது நாய நல்ல பழம் உங்களுக்கும் இப்போ வந்து சோறு தாளிச்சிக்கலாம். என்ன சோறு தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்ன? அது என்ன பெரிய சேமியா இல்லை பாரு, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன், வரமிளகா ஒரு 2 கிள்ளி வச்சிருக்கிறேன், எலுமிச்சம் சாறு புழிஞ்சு வச்சிருக்கிறேன். ஓகே, அப்புறமேட்டுக்கு பாரு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட போறேன். அவ்வளோதானா? அவ்வளோதான், கடலை உளுத்தம் பருப்பு போட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிக்கிறதாம். ஓகே, ஊனேஸ் வாங்கிட்டாப்பா, குட்டி குட்டி அழகா வாங்கிக்கிறேன், ஒரே மாதிரி வச்சுக்காமான்னு. எவ்வளவு இந்த டப்பாலாம்? இந்த டப்பா 7 ரூபாதான். இந்த டப்பாலாம் எங்க வாங்கணும், எவ்வளவுக்கு வாங்கணும், அந்த டீடைலான வீடியோ ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு கூடிய விரைவில் வந்துடும். தனியா வாங்கி 10 ரூபா, இந்த டப்பா 10 ரூபா தான். அப்புறம் வாங்கிக்கிறீங்க, அவ்வளவு ஆகும் வேணும்ல, நாம ஒட்டுக்கு போய் ஹோல்சேல் நமக்கு 7000 ரூபா வந்து, அது வந்து அவங்ககிட்ட நம்ம பேசி நிறைய வாங்காடி 7 ரூபா பண்ணிட்டு அப்படியே. என்ன என்ன கல்லெண்ணெய் தான் முள்ள வேற, அங்க சமைக்கிறேன் இங்க நான் சமைக்கிறேன். முள்ளைய பாக்கலாம்னு ஆசையா இருக்குது, என்ன காஞ்சிருச்சு பொம்பளையா இருந்தா ஒரு சீரியல் கூட உட்காந்து பாக்க முடியல. சமைக்கிறேன் அவ்வளவு, பொம்பளை சமைக்கிறேன் இங்கே நானும் சமைக்கிறோம். இதை கண்ணுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் பாருங்க. உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நான் 2 ஸ்பூன் விட, கடலைப்பருப்பா கொஞ்சம் நல்லா இருக்கு, மென்று சாப்பிட்டா சாப்பாடு நல்லா இருக்கு. லெமன் சோர்த்துக்கலாம், அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து தான் நான் போடுவேன். ஓகே, நல்லா இதாகட்டும். செவந்துக்குச்சு, இப்போ வந்து வரமிளவு நான் கருவுள தலையும் போட்டுக்கிறேன். எனக்கு டிபன் பாஸ்க்கு நீ என்ன செஞ்சு கொடுத்தனு சொல்லு பார்க்கலாம். எலுமிச்சபழ சோறு, தயிர் சோறு, தக்காளி சோறு, அப்புறம் வேற காய் சோறு செஞ்சிருக்கேன். காய் சோறா? காய் சோறு வருஷத்துக்கு ஒருக்கா தான் செய்வேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் டிபன் பாக்ஸ் ஐட்டம் இருந்தா சொல்லுங்க எங்க அம்மாவுக்கு. எங்க அம்மா சைட்டும் சொல்லாதீங்க, நல்லா ஐடியா பண்ணி மாட்டி வீட்டுல இருந்து செஞ்சு தான் சொல்லிக்கப்பா, வேலை சொல்ல வேண்டாம்.
ஆமா நூடுஸ் கலரி கொடுத்துறேன்னா இப்பி நூடுஸ் நினைச்சா அதே கலரி கேப்ப கொஞ்சம் என்னம்மா வீட்டுல இருக்குதே பசி உயர போதுமா அப்படிங்கிறது பெரியவன் படிக்குமா அதே தான் இவனும் அதே தான் காலை சுட்டு வந்தோடனே இதான் சொல்லுவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்க மல்லித்தலை நீங்கள் சோறு தாளிச்சா இப்படி கொஞ்சம் உளுத்த பருப்பு கடலப்பருப்பு கொஞ்சம் நிறைய போடுவோம் அது எங்களுக்கு வந்து இந்த நடக்கலை பிடிக்கிறது இல்லை நடக்கலையே போட முடியாது பஸ்ஸுக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு நான் அது போதெல்லாம் உளுத்த பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறது சாப்பாடு நல்லா நான் தூள் பண்ணிக்கிறேன் நல்லா உடச்சி விட்டுக்கலாம் தூள் பண்ணி போடுறது சோறு நல்லா அது பருப்பு பிரியா இப்போ இவ்வளோ சோறு அரைப்படி அரிசி தான் காத்தால போட்டேன் இவ்வளோ சாப்பாடு அப்படி நின்று போச்சு அதனால சாப்பாடு வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம் இப்படியே தான் ஏதோ ஒரு டெய்லியுமே நைட்டு சோறு நின்று போச்சுன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்குவேன் நான் அப்போ தூரமாக வாங்கி போகிறேன் அவரும் சாப்பாடு கொண்டு போகிறதில்ல அதனால சோறு நின்று போச்சு அதனால் இப்போ லெமன் சோறு செஞ்சு ஆள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்ட்டு சோறுலாம் தூள் பண்ணியாச்சு இது போட்டுக்கலாம் போட்டு இப்போ நான் கலர் பனிக்காலத்தில் சோறு சூடாக இருக்கிற மாதிரி ஆச்சு சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் சில்லுன்னு சாப்பிட முடியாது யாராலையும் பனிக்காலமாக இருக்குது அதனால தாளிச்சோம்னா சுட சுட சாப்பிட்டே நல்லா இருக்கும் அதுக்கோசம் இந்த ஐடியா பண்ணிக்கிறது சோறு நின்று போனால் ஒரு தக்காளி சோறு மீன் தக்காளி சோறு தான் கலருவேன் நீ தான் லெமன் சோறு சரின்னு கலர்லான்னு கலருவேன் இந்த வேலை முடிஞ்சுது அடுத்த வேலைக்கு நான் போக போகிறேன் இதை எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் ரெடி ஆச்சு இப்போ அடுத்து பழையதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பழையது ஒன்றும் இல்லை வெங்காயமா வெங்காயம் தக்காளியா வெங்காயம் தக்காளிங்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா வந்து போட்டேன் வரமிளகா ரெண்டு கிள்ளி வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் வதக்கி மாவுல ஊற்றி நான் பழைய சொல்லப்பாரு புளிச்ச மாவா இருந்தால் நல்லா இருக்கும் புளிச்ச மாதிரி நல்லா இருக்கும் அதான் சரி மாவு புளிச்சிருக்கிறது அதான் சரி நான் செய்யலான்ட்டு அதெல்லாம் வணக்கிக்கணுமா வணக்கிடும் ஓகே அதெல்லாம் வணக்கி சீரகம் கொஞ்சம் போட்டுக்காங்க வணக்கும் போது சீரகம் போட்டுக்கணும் சீரகம் சேர்த்து எவ்வளோ கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கலாம் சீரகம் மட்டும் அந்த வாசனை நல்லா இருக்கும் வாசனை நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லது சீரகம் சேர்த்தி ஆகுதா என்ன கஞ்சி கழுவுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோ இப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் நிறைய போடக்கூட தப்பு இல்லை நான் கொஞ்சம் கூட சேர்த்தி போட்டுக்கிறேன் பரமளா போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாமே கொட்டி அப்படியே வளைச்சு போகிறேன் பச்சையாக போட்டோம்னா நல்லா இருக்கு நறுக்கு நறுக்கு உங்கள் வெங்காயம் அதனால நீங்கள் வதக்கி கொட்டி பழைய சுட்டு பாருங்க நல்லா இருக்கும் ஓகே இந்த மிக்சரை கொண்டு போய் மாவுல போட்டு பணியாரம் சுட்டு அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை வெங்காயம் நல்லா வதங்கிடும் அவ்வளோதான் வெங்காய மிளகா போட்டு பணியாரம் சுட்டாச்சு இதுக்கு மேலே உட்காந்து சாப்பிட்ற வேலை தான் நானும் தம்பி தான் சொன்னால் அப்பா வேலை இருந்து வரல நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து போய் சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம எல்லாம் சாப்பிட பார்த்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடணும்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நமக்கு எல்லாத்துக்கும் தான் எனக்கு மட்டும் தனியாக நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடணும் எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் ஒரு குண்டா மாவு வச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்றேன் நீங்கள் மாவு இன்னும் இருக்குது பாருங்க பாருங்க இப்படி சொல்லிட்டேன் நம்ம மனசு வலிக்குது மாவுலாம் இருக்குது நம்ம எல்லாருமே சாப்பிடலாம் ஓகே பாருங்க எங்கள் ஊரில் விற்கிற எண்ணெய் விலை இதெல்லாம் உங்களுக்கு விலை எவ்வளோ எவ்வளோ ஒவ்வொன்றா டிடியில் உங்களுக்கு விலை சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத அம்மா கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சீ யூ
வாங்க நம்ம சாப்பிடலாம் மலையாரம்.